ஹாய் விவர்ஸ், நான் கூடிய விரைவில் குறைசா கூட எப்படி போடுறதுங்கிறது ஒரு டியூட்டோரியல் போடலான் இருக்கேன். அதுக்கு முக்கியமாக மூணு ஸ்டிச்சஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மூணு ஸ்டிச்சஸ் என்னென்னா, செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் குரேஷா, டபுள் குரேஷா, இது மூணை வச்சு தான் நான் வந்து குறைசா கூட போட போகிறேன். குறைசா கூடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மூணு ஸ்டிச்சஸை பழகிட்டீங்கனாலே போதும், அது கூடையெல்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மூணு ஸ்டிச்சஸை நல்லா பழகிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் மட்டும் சொல்லித்தரேன், அடுத்த வீடியோவில் சிங்கிள் குரேஷா, டபுள் குரேஷா சொல்லித்தரேன். குறைசா கூட போடுறதுக்கு நான் இந்த ஊசி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஊசி குறைசா ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வாங்கிக்கலாம், இல்லை 11, 12 யூஸ் பண்ணலாம். இந்த ஊசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் குறைசா ஒயரு, நரம்பு ஒயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, உள்ள நூல் இருந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உள்ள நூல் இல்லைன்னா சணல் அதில் கூட போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒயர் வாங்குங்க. இது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போடுறது எப்படின்னு காட்டுறேன். ஸ்லிப் நாட்டு நம்ம சுருக்கு போடுவோம் இல்லையா, அந்த அதே மாதிரி தான் வரும். அதை வந்து ஸ்டார்டிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு இதை மூணு விரலில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வச்சுக்கணும். அப்புறம் நீடில் எடுத்து ஹூக் எடுத்து இதில் விட்டு, இது ரெண்டாவது வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மாட்டி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு இதை வந்து டைட் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து விரலில் சுற்றிக்கணும். இந்த ஆள்காட்டி விரலில் நல்லா ஒரு 3-4 சுற்று சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு இந்த விரல் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், மடங்கக்கூடாது. இப்படி மடங்கினோம்னா நமக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா இழுத்து வச்சுக்கணும். இந்த விரல் மட்டும் கவனமாக வைக்கணும். இதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணும், வேறு எதுக்கும் இல்லை. இதை நல்லா இப்படி சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ரெண்டு விரலில், பெருவிரலில், இது இந்த விரலையும் நடு விரலையும் இந்த ஃபஸ்ட்டு செயினை நல்லா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த விரலை, ரைட் ஹேண்டை நல்லா டைட்டாக வச்சுக்கணும். இந்த பெருவிரல், ஆள்காட்டி விரலை இப்படி நீளமாக டைட்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த விரலில், இந்த பிடிச்சிருக்க விரலை நம்ம இதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றிக்கணும். இது வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. இதுதான் செயின் ஸ்டிச்சுங்கிறது. இதுதான் பேஸு. நம்ம ஆன ஆவணா மாதிரி குறைசால இதுதான் அடிப்படை. இதில் வந்து திரும்ப சுற்றிட்டு இதை எடுக்கணும். இந்த ஊசியிலே இதை சுற்றிக்கணும். நம்ம விரலை சுற்ற தேவையில்லை, ஊசியிலே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இது வழியாக வெளியே எடுத்துடணும். இது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வரும். இது கஷ்டமே இல்லை. பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு நூல் தீர தீர திரும்ப சுற்றிக்கணும். சுற்றிட்டு நல்லா இழுத்து வச்சுக்கணும். இதை வந்து இதாக விடக்கூடாது, இப்படி நல்லா இழுத்து வச்சுருக்கணும். இந்த ஊசியை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இதில் சுற்றி இந்த ஹோல் வழியாக எடுத்துடணும். இப்படி வச்சுட்டு இதில் சுற்றி இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த லெஃப்ட் ஹேண்டு, ஆள்காட்டி விரல் மட்டும் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி செயின் போட்டிருக்கேன். இதுதான் அடிப்படை. இது பழகிட்டிங்கன்னா போதும். நான் இன்னும் இருக்கா ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இது ஸ்டார்டிங் ஒயரு, இது ஸ்டார்டிங் ஒயரு. இந்த ஸ்டார்டிங் ஒயரை இந்த மாதிரி பெருவிரலில் பிடிச்சிக்கணும். இந்த மூணு விரலில் வச்சுக்கணும். இதை விரலோட பின்பக்கம் கொண்டு போய் திரும்ப இந்த மூணாவது விரலில் மாட்டி இப்படி கொண்டு போய் இந்த இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். இன்ட்டு மாதிரி வச்சு திரும்ப கீழே கொண்டு வந்து இந்த சுண்டு விரலில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ இந்த ஊசியை இந்த பின்பக்கமாக இருக்கிற ஒயரில் மாட்டி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து பிடிச்சிட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா சுருக்கு விழுந்துடும். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா விரலில் சுற்றிட்டு
பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மாட்டி வெளியே எடுக்கணும். இதை மாட்டிட்டு வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அடுத்ததில் நான் சிங்கிள் குரோஷா எப்படின்னு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.